ஹாய் வணக்கம், நான் உங்க ஜெயா பேசுறேன். இன்னைக்கு எல்லாருமே பேசிட்டு இருக்க ஒரு பெரிய டாபிக் என்னன்னா, விஜய் சார் ஜிஎஸ்டியை பத்தி பேசின அந்த மிர்சல் படத்துல பேசின அந்த ஜிஎஸ்டி டாபிக் மட்டும்தான். இது இவர் சொன்னதுனாலதான் எங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறீங்களா? இது சொன்னது இவர் சொன்னது வந்துட்டு கட் பண்ணுங்க, இது வந்து இந்த படத்துல வந்து ஒளிபரப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இவர் பண்ணல, இவர் சொல்லலைனாலும் எங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த மாதிரி 7% இருக்க நாட்டுல வந்து என்னென்ன இலவசமா தராங்க, நீங்க என்னென்ன இதெல்லாம் இலவசமா தந்துகிட்டு இருக்கீங்கிறது எல்லாமே எங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இவர் சொன்னதுனாலதான் இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் பரவிடுச்சு நினைக்காதீங்க. இவர் சொன்னதை திரும்பி நீங்க ஒரு பிரச்சனையை உருவாக்கி அனுப்பிக்கிட்டு இருக்கீங்களே, இந்த ஒரு பிரச்சனை உருவாக்கி இருக்கீங்களே, இதனால உங்களுடைய முகத்திரையதான் கிளியா போகுதுன்னு சொல்றேன் நான். சரிங்களா, 28% நம்ம நாட்டுல ஜிஎஸ்டி இருக்கு, இதனால நம்ம மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது இருக்கா? ஏதாவது ஒரு நல்லது இருக்கா? இருக்க இருக்க கீழே தான் கொண்டுட்டு போயிருங்கன்னு ஒரு ஜெய், இருக்க இருக்க மக்களை துக்கப்படுத்துறீங்க, கஷ்டப்படுத்துறீங்கன்னு ஒரு ஜெய், அவங்களை இன்பப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஞாபகம் உங்க கனவுல கூட வராது. ஜிஎஸ்டி போட்டுட்டீங்க, சரி இத பத்தி சொல்லிட்டாரு அப்படிங்கறதுக்காக இந்த பிரச்சனையை இழுக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறீங்களே ஒழிஞ்சு, சரி ஓகேப்பா 28% ஜிஎஸ்டி நாங்க கொடுத்துருக்கோம், இதனால இந்த மக்களுக்கு நாங்க இவ்வளவு நல்லதா பண்றோம், இவ்வளவு நல்லதா பண்ணணும் அப்படின்னு ஏதாவது ஒரு ஐடியா வச்சிருக்கீங்களா? ஏதாவது ஒண்ணு பண்ணணும் நினைக்கிறீங்களா? ஒண்ணும் கிடையாது, இதை பத்தி சொல்லிட்டாங்களே, இதை பத்தி நம்ம எப்படியாவது இழுத்து முடணும், இந்த பிரச்சனை உருவாக்கிட்டாங்க, இதை பத்தி நம்ம டைவெர்ட் பண்ணணும், அவ்வளவுதான் நினைக்கிறீங்க. இந்த ஜிஎஸ்டி சொல்றது இது வந்து உலக இந்த ஏதாவது நம்ம நாட்டுல இல்லாத ஒரு பிரச்சனையை வந்து உருவாக்கிட்டு எடுத்துட்டு வந்து உங்க மேல குற்றச்சாட்டை யாருமே கொடுக்க கிடையாது. சரிங்களா, நீங்க பண்றதான் இவர் சொல்றாங்க. அதாவது ஒரு மனுஷன் தனிப்பட்ட உரிமைங்கிறது எது வேணாலும் பேசலாம், உங்களை ஏதாவது அசிங்கமா பேசிட்டாங்களா? எதுவுமே கிடையாது. அவரு இந்த நாட்டுல நடக்கிற நடப்பு இதுதான் உண்மை, இந்த உண்மையே சொல்லியிருக்காங்க. இந்த உண்மையை சொன்னதுக்கு அதான் நம்ம ஆளுங்களுக்கு எப்பவுமே உண்மையை சொன்னா பிடிக்கவே பிடிக்காது, இதனாலா இப்படிதான் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டா என்ன இப்படி என்ன பத்தி சொல்லிட்டியா அப்படிங்கறத பிரச்சனை தான் வரும் தெரிஞ்சு. இப்படி சொல்லிட்டாங்களே, நம்ம அவங்களுக்காக ஏதாவது ஒரு நல்லது பண்ணுவோம் அப்படின்லாம் நினைக்கவே மாட்டீங்க. இதனால நான் சொல்றது என்ன தெரியுமா, தமிழிசைக்கும் ஹர்ஷ்ராஜாவுக்கும் ரொம்ப பெரிய நன்றி. இந்த ஜிஎஸ்டி பிரச்சனை எப்படிதான் நாங்க பெருசா டெவலப் பண்ணணும் நினைச்சுட்டு இருந்தோமோ அதே மாதிரி நீங்களும் பெருசா டெவலப் பண்ணி கொடுத்துட்டீங்க. இதனால உலகத்துக்கே பரவிட்டு இருக்கு இந்த பிரச்சனை. இதனால உங்க பேரு தான் நாசமா போக போகுது, கேவலம் போகுது, அடுத்த நாட்டுக்கார நம்மள பத்தி சிரிக்க போறோம் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியல. இது சொன்னதுனால இவரு பிரச்சனையை பெருசாக்கிட்டு இருக்கீங்க, இதனால எங்க ரசிகர்களும் சும்மா இருக்க மாட்டாங்க. இதுக்கு மேல இந்த பிரச்சனையை உருவாக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க எங்க இருப்பீங்கன்னு எதுவுமே தெரியாது. திரும்பியும் ஒரு கூட்டம் மெரினால கூடும் நினைக்கிறேன். இந்த பிரச்சனை இதோட நிறுத்திக்கீங்க. ஜிஎஸ்டினால மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய முடியுமாங்கறத யோசிங்க. இந்த எப்படி இந்த படத்துல இருந்து இந்த சீனா கட் பண்ணலாம்னு மட்டும் யோசிக்காதீங்க, இது நடக்கவே நடக்காது உறுதியா சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.